இன்னைக்கு நான் வேற ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் கோமாளி மீன் பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் தான் கோமாளி, ஆனால் இது பண்ணுற ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களும் ஹீரோ ஸ்டைலில் பண்ணுமாம்மா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலில் கடல் தாமரைன்னு ஒன்று இருக்குது. இந்த கடல் தாமரையை கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பார்த்தா பயந்துவிடும். ஆனால் இந்த கோமாளி மீன் மட்டும் இந்த கடல் தாமரைக்குள்ளே ஹீரோவாட்ட போய் வாழும்மாம். எப்படின்னா, அந்த கோமாளி மீன் தன்னை சுற்றி ஒரு சளியாட்ட திரவத்தை உருவாக்கிக்குதாமா. அதனால அந்த கடல் தாமரை வந்து இந்த மோப்ப சக்தியால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கோமாளி மீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஆனால் இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் சாப்பிட்றது யாரு? கடல் தாமரை தான். இந்த கோமாளி மீன் வந்து 18 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம்மா. இது மட்டும் 30 வகையில் இருக்காமா. இந்த பெண் மீன் வந்து 600 to 1500 முட்டை வரைக்கும் போடுமாம்மா. ஆனால் இதெல்லாம் முட்டையை காப்பது யாரு? நம்ம ஆண் மீனோட வேலை. இன்னைக்கு நீங்கள் கோமாளி மீன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைக்கு நான் ஒரு வேற ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.